இன்னைக்கு விடல 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் யூனிட் 3 இயக்க விதிகள் லெசனோல புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 164 எடுத்துக்கோங்க. குருவினாக்கள் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பேஜ் நம்பர் வந்து 108 இருக்கு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பேஜ் நம்பர் 108 எடுத்துக்கோங்க. அதில் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து தானே இயங்க முடியாது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்த் லைன்ல எண்டு பேர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். அதுக்கப்புறம் செகண்ட் க்வெஸ்டின் பேஜ் நம்பர் 110 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 110 நியூட்டனின் இரண்டாம் விதி ஹெட்டிங்ல ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது அந்த பொருளின் உந்த மாறுபட்டு விதத்துக்கு சமமாகும். இந்த மூணு லைனே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மார்க் பண்ணிக்கோங்க, எஃப் வெக்டர் இக்குவல் டு டிபி வெக்டர் பை டிடி. இந்த லைனே மார்க் பண்ணிக்கோங்க. இதான் செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். அதுக்கப்புறம் தேர்ட் க்வெஸ்டின் பேஜ் நம்பர் 111 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 111 இந்த ஹெட்டிங் மேலே இருக்கிற பேராகிராஃப்ல 1 kg நிறைவுடைய பொருளின் மீது அலண்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்த் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு நியூட்டன் எனப்படும் இந்த ஃபோர் லைன்ஸே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் தேர்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். அதுக்கப்புறம் ஃபோர்த் க்வெஸ்டின் பேஜ் நம்பர் 134 135 இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 134 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 134 மிக அதிக விசை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜில் சமன்பாடு என்று பேர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை செகண்ட் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபோர்த் க்வெஸ்டின்கான ஆன்சர். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் க்வெஸ்டின் பேஜ் நம்பர் 142 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 142 பொருள் ஒன்றினை நகர்த்த எளிமையான முறை எது. இந்த ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெரிவேஷனை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க. தென் இந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வரைபடம் இந்த டயக்ராமே மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த லைன், அதுக்கப்புறம் இந்த லைன், தென் இந்த லைன், அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபிஃப்த் க்வெஸ்டின்கான ஆன்சர். அதுக்கப்புறம் சிக்ஸ்த் க்வெஸ்டின் பேஜ் நம்பர் 137 146 இருக்கு. ஃபர்ஸ்ட் 137 எடுத்துக்கோங்க. 137 உரை ஆய்வு விசை எப்பொழுதும் பொருள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த தேர்ட் வரைக்கும் இயக்க நிலை உரை ஆய்வு அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க் பண்ண அப்புறம் 146 எடுத்துக்கோங்க. அதில் உரை ஆய்வை குறைக்கும் முறைகள் ஹெட்டிங்கில் லாஸ்ட்ல பாருங்க, லாஸ்ட் பேராகிராஃப்லேருந்து ஃபோர்த் லைன் வரை, ஃபோர்த் லைன்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏக்க உரை வினை அதுலேருந்து மார்க் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் இந்த தேர்ட் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் இந்த தேர்ட் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சிக்ஸ்த் க்வெஸ்டின்கான ஆன்சர். அதுக்கப்புறம் செவன்த் க்வெஸ்டின் பேஜ் நம்பர் 155 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 155 செகண்ட் பேராகிராஃப் மைய விளக்கு என்பதின் பொருள் மையத்தை அலண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃப்ல இது ரெண்டு ஃபிஃப்த் லைன்ல வரைபடும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் செவன்த் க்வெஸ்டின்கான ஆன்சர். அதுக்கப்புறம் எயித்து க்வெஸ்டின் பேஜ் நம்பர் 141 எடுத்துக்கோங்க. எயித்து க்வெஸ்டின் பேஜ் நம்பர் 141 அதில் மேலே பார்த்துக்கோங்க. மேலே இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் எயித்து க்வெஸ்டின்கான ஆன்சர். அதுக்கப்புறம் நைன்த் க்வெஸ்டின் பேஜ் நம்பர் 112 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 112 ஃபர்ஸ்ட் நியூட்டனின் மூன்றாம் விதி ஹெட்டிங்கில் இதை மார்க் பண்ணிக்கோங்க. எஃப் வெக்டார் 12 இக்குவல் டு மைனஸ் எஃப் 21 வெக்டார். இந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு செயல், எந்த ஒரு செயல் அலண்டு ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் உண்டு அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண அப்புறம்
இதை அர்ப்பணிக்கோங்க. சுத்தியல் மற்றும் ஆணி சுவற்றில் பட்டு பின்னோக்கி வரும் பந்து உரையாயுடன் தரையில் நடத்தல், இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 9th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் 10th க்வெஸ்சன் பேஜ் நம்பர் 109 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 109ல இந்த பேராகிராஃப்ல 5th லைன்ல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 5th லைன்ல இருந்து மார்க் பண்ணிட்டு இதுல காணப்படும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பொருளுக்கு நியூட்டனின் முதல் விதி முழுமையாக பொருந்தும், இந்த லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 10th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் க்வெஸ்சன் நம்பர் 11 பேஜ் நம்பர் 153 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 153ல இந்த வாகனம் சறுக்குவதற்கான நிபந்தனை, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. சறுக்க தொடங்கும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் 11th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் நெடுவினாக்கள் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பேஜ் நம்பர் 131 132ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 131 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 131ல மொத்த நேர்கோட்டு உந்த மாறா விதி ஹெட்டிங்ல நியூட்டனின் இரண்டாம் விதி மற்றும் மூன்றாம் விதிகளை ஒன்றிணைத்தால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த பேஜ் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு மாறா வெக்டார் ஆகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டீடைலுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் செகண்ட் டீடைல் பேஜ் நம்பர் 130 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 130ல ஒருமைய விசைகள் மற்றும் லாமின் தோற்றம், அந்த ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் லைன் ரெண்டு பல்வேறு விசைகள் அலண்டு ஸ்டார்ட் பண்ணி முக்கியமாக பயன்படுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கலாம் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெட்டிங் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் டீடைலுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் தேர்ட் டீடைல், தேர்ட் டீடைல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செங்குத்து, இதுக்கான ஆன்சர் 127 இருக்கு எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 127ல நேர்வு ஒன் செங்குத்து இயக்கம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி இதை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து க்வெஸ்சன் நம்பர் 3ல ஆக்கான ஆன்சர். ஓகே, இனி வந்து க்வெஸ்சன் நம்பர் 3ல செகண்டுக்கு ஆன்சர் வந்து கிடைமட்ட திசையில் விவரி, பேஜ் நம்பர் 128 சேம் பேஜ். அது வந்து நேர்வு 2 கிடைத்தள இயக்கம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 130ல ஆய்வுகளை பெற்றிருக்கும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த க்வெஸ்சன் பார்க்கறதுக்கு பெருசாக தான் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு முக்கியமாக அதில் என்ன தேவைன்னா டெரிவேஷன் சமம் மாதிரி தான் தேவை. நீங்கள் அதை முக்கியமாக படிச்சுக்கோங்க. அதாவது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்களா இதை தான் முக்கியமாக நீங்கள் படிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்டாக இந்த க்வெஸ்சனை படிச்சுக்கோங்க. தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் ஃபோர்த் க்வெஸ்சன், ஃபோர்த் க்வெஸ்சன் பேஜ் நம்பர் 143 144ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 143 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 143ல சறுக்கு கோணம் ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து பொருள் என்று அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல பரப்பிலும் பயன்படுத்தலாம் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் க்வெஸ்சன் நம்பர் 5 பேஜ் நம்பர் 112ல இருந்து 115 வரைக்கும் இருக்கு. க்வெஸ்சன் நம்பர் 5 வந்து 112ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 115 வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 112 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 112ல நியூட்டன் விதிகள் மற்றும் ஒரு உரையாடல் ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைனே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் வாங்க. செகண்ட் பாயிண்ட்ல இது ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைனே மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். தென் தேர்ட் பாயிண்ட்ல இந்த லைன் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேர்வு 1 விசையும் இயக்கமும் ஒரே திசையில்,
அதுல அதை ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் புவியினை நோக்கி விழும் அது வரைக்கும் மார்க் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நேர்வு டூலே ஹெட்டிங் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிலா புவியே ஒரு நீள் வட்ட பாதையில் சுற்றி வருகிறது இந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல நேர்வு 3 அதை ஹெட்டிங் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செங்குத்தாக மேல் நோக்கி எரியும் போது ஏக்க திசை இந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4th ஹெட்டிங் மார்க் பண்ணிக்கோங்க. அதுல மேகத்திரண்டு விடப்பட்ட மலத்துளி ஒன்று கீழ் நோக்கி வருதல் இல்ல வருதல் எழுதிக்கோங்க. எழுதி கீழ் நோக்கி வருதல் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல 4th பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்ணி 4th லைன்ல சமமாகும் அது வரைக்கும் மார்க் பண்ணா போதும். அதுக்கப்புறம் இதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு போட்டு வில்லும் அன்பும் அம்பும் அதே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வில் மற்றும் அம்பு நிகர விசை அம்பின் மீது உள்ளது இந்த லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 5th பாயிண்ட்ல செகண்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்ணி இல்ல ஆகும் இது வரைக்கும் மார்க் பண்ணா போதும். அதுக்கப்புறம் இந்த லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 6th பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்ணி 0 இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வி ஈக்குவல் டு மார்க்ல இதே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 7th பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 5th கொஸ்டின்கான ஆன்சர். அதுக்கப்புறம் 6th கொஸ்டின் பேஜ் நம்பர் 158 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 158 பேஜ் நம்பர் 158ல மைய நோக்கு விசை மற்றும் மைய விலக்கு விசை இவற்றின் சிறப்பு கூறுகள் கொடுத்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் பாயிண்ட்ஸே மார்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 6th கொஸ்டின்கான ஆன்சர். அதுக்கப்புறம் 7th கொஸ்டின் பேஜ் நம்பர் 154ல இருந்து 156 வரைக்கும் உண்டு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 154 எடுத்துக்கோங்க. அதுல மைய விளக்கு விசை ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வட்ட இயக்கத்தை இருவேறு அதுலண்டே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல மைய விளக்கு விசை என்று பெயர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ல ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹெட்டிங் மைய விளக்கு விசையின் விளைவுகள் ஹெட்டிங்ல செகண்ட் பேராகிராஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பேராகிராஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல உணர்வார் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 7th கொஸ்டின்கான ஆன்சர். அதுக்கப்புறம் 8th கொஸ்டின் பேஜ் நம்பர் 146 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 146ல ஃபர்ஸ்ட் லைன்லே மனித நாகரிக வளர்ச்சியில் அலண்டு ஸ்டார்ட் பண்ணி இதை ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு இது வரைக்கும் குறைந்தது ஆகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் 8th கொஸ்டின்கான ஆன்சர். அதுக்கப்புறம் 9th கொஸ்டின் பேஜ் நம்பர் 145ல இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 145 எடுத்துக்கோங்க. அதுல இந்த செய்து கற்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அந்த அதுல மார்க் பண்ணிக்கோங்க. உரையாய்வு அதுல ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 9th கொஸ்டின்கான ஆன்சர். அதுக்கப்புறம் 10th கொஸ்டின் பேஜ் நம்பர் 156 எடுத்துக்கோங்க. 153 10th கொஸ்டின் 153 ஓகே. பேஜ் நம்பர் 153ல இந்த ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தடுக்க முடியாது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 10th கொஸ்டின்கான ஆன்சர். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 11 இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நான் வந்து ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். நீங்க பார்த்து நோட்ல எழுதி எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பேப்பர்ல எழுதி புக்ல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க.